கணுக்கால் வலிக்கு இயற்கை வைத்தியம் தோல்பட்டை கழுத்து முதுகு இடுப்பு கைகால் மூட்டு வலியைப் போன்று கால் பாதங்களில் அதாவது கணுக்காலில் வலி ஏற்படுகின்றது இந்த கணுக்கால் வலி ஆண்களை விட பெண்களையே அதிகம் பாதிக்கும் கணுக்கால் வலியானது முப்பத்தைந்து வயது முதல் ஆரம்பிக்கத் தொடங்கும் உடற்கூறுகளின் தன்மையை பொறுத்து இதன் பாதிப்பு இருக்கும் மனித உடலில் உள்ள வாதம் பித்தம் கபம் என்ற மூன்று தோசங்களின் பாதிப்பினாலே கணுக்கால் வலி உண்டாகிறது கணுக்கால் அதாவது கால் பாதத்தை நன்கு ஊன்ற முடியாமல் குதிகாலில் பொறுக்க முடியாத வலி உண்டாகும் காலை அழுத்தி ஊன்ற முடியாது மேலும் சிறு கட்டி போல் காணப்படும் காலையில் எழுந்தவுடன் கால் ஊன்றி நடக்க முடியாது வெயில் ஏற ஏற கொஞ்சம் கொஞ்சமாக வலி குறையும் பின் மாலை நேரத்திலும் வலி இருக்கும் மாடிப்படிகள் ஏறி இறங்க முடியாது கால் பாதத்தில் ஒருவித எரிச்சல் இருந்து கொண்டே இருக்கும் காலை அழுத்தி ஊன்றி நடக்காததால் நரம்புகளில் சுளுக்கு ஏற்பட்டு தொடை இடுக்கில் நெறி கட்டி கொள்ளும் இதை சரியாக கவனிக்காமல் விட்டுவிட்டால் நாளடைவில் நடக்கவே இயலாமல் போய்விடும் வாதம் பித்தம் கபம் போன்ற முக்குற்றங்களில் பித்த நீர் அதிகமாகி வாத நீருடன் சேரும் தலையில் நீர் கோர்த்து தலை வலியை ஏற்படுத்துகின்றது இப்படி தலையில் கோர்க்கும் நீர் கழுத்து வழியாக இறங்கி காலின் அடிப்பகுதியில் கணுக்காலில் தங்கிவிடுகின்றது இதுபோல் பித்த நீருடன் கபம் சேர்ந்து நீராக மாறி உடலின் தன்மைக்கேற்ப பாதம் கணுக்கால் போன்ற பகுதிகளில் நீர் கோர்த்து கட்டி போல் இறுகி வலியை உண்டாக்குகின்றது பெண்களுக்கு மாதவிலக்கு காலங்கள் ஏற்படும் ஒழுங்கற்ற உதிரப்போக்கு நாட்கடந்த மாதவிலக்கு ஜலதோஷம் போன்றவற்றால் கணுக்காலில் வலி உண்டாகும் அசீரண கோளாறு மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கும் வாயு நீரானது வாத நீராக மாறி கணுக்காலில் தங்கி வலி ஏற்படுத்தும் இப்படி உடல் கூறுகளின் தன்மையை பொறுத்து கணுக்காலில் தங்கும் நீரானது உப்புப்படியோ மாறி கட்டி போல் உருவாகுகின்றது இதை சில எலும்பு வளர்ந்திருப்பதாக கூறுவார்கள் உப்பும் சுனாம் சத்தும் சேருவதால் திடப்பொருளாக மாறுகின்றது அத்துடன் உடம்பில் உள்ள சர்க்கரையும் சேருவதால் எலும்போல் உறுதிப்படுகின்றது சுண்ணாம்பு சர்க்கரை உப்பு சேர்ந்தால் கட்டியாக மாறும் அதுபோல் இனிப்பு நீர் உப்பு நீர் சுண்ணாம்பு சேர்ந்து கணுக்காலில் தங்கி கட்டியாக மாறிவிடுகின்றது இதனால் பாத வெடிப்பு ஏற்படுவதற்கும் காரணமாகின்றது இரவில் அதிகமான கார உணவு உண்பதாலும் காலை மதிய உணவிலும் காரத்தை சேர்த்து கொள்வதாலும் குடல் அலர்ஜியால் பித்த நீர் மேல் எழும்பி தலையில் நீர் கோத்து தலைவலி வந்து பின் கணுக்காலில் கட்டியாகி விடுகின்றது மலச்சிக்கல் அசிரண கோளாறு போன்றவற்றால் கூட இந்த வலி உருவாகிறது பகல் தூக்கம் அதிக உடல் உழைப்பு உடல் உழைப்பின்மை போன்ற காரணங்கள் கூட கணுக்கால் வலி உண்டாகும் உடல் எடை அதிகரித்ததாலும் கணுக்கால் வலி உண்டாகும் மது புகை போன்ற போதைப் பொருட்களாலும் உடலில் அலர்ஜி உருவாகி கணுக்கால் வலி உண்டாகும் முறையற்ற உணவு நீண்ட பட்டினி போன்றவற்றாலும் உருவாகலாம் மலச்சிக்கலை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதிக வாயுவை உண்டு செய்யும் உணவுகளை தவிர்த்து எளிதில் சீரணமாகும் உணவுப் பொருட்களை உட்கொள்வது நல்லது நாம் உண்ணும் உணவில் காரத்தன்மையை குறைக்க வேண்டும் கார உணவை மதிய வேலையில் சேர்த்துக்கொள்வது நல்லது ஆனால் இரவு உணவில் சாரம் சேர்க்கக்கூடாது சித்தர்கள் மாலைக்கு பின் காரம் உண்ண தேவையில்லை என்றார்கள் அதனால் கார உணவை தவிர்ப்பது நல்லது மதிய உணவுக்குப் பின் சிறிது நேரம் ஓய்வு எடுக்க வேண்டும் ஆனால் அதிக நேரம் தூங்கக்கூடாது நீண்ட தூக்கம் உடல் எடையை அதிகரிக்கச் செய்யும் இரும்புச்சத்து குறைந்தால் கணுக்கால் வலி உண்டாகும் இதனால் இரும்புச்சத்து நிறைந்த பழங்கள் கீரைகள் போன்றவற்றை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் தினமும் அரை மணி நேரமாவது நடைபயிற்சி செய்வது நல்லது அதிகமாக நீர் அருந்த வேண்டும் கணுக்காலின் மேற்புறத்தில் தைல வகைகளான காயத்திருமேனி தைலம் கற்புதாய தைலம் வாத நாராயண தைலம் போன்ற வலி நிவாரண தைலங்களை தடவி அரை மணி நேரம் கழித்து இளம் சூடான நீரில் கழுவி வந்தால் கணுக்காலில் உண்டான கட்டி சிறு சிறிதாக குறையும் காலையும் மாலையும் இவ்வாறு செய்வது நல்லது வசம்பு மஞ்சள் சுக்கு சித்தரத்தை வகைக்கு ஐந்து கிராம் எடுத்து பொடித்து இலை அல்லது வெற்றை சாற்றில் அரைத்து இளம் சூடாக்கி காலில் பூசி வந்தால் கணுக்கால் கட்டி நீங்கி வலிகுணமாகும் எரிக்கின் பொழுத்தையிலை ஐந்து வசம்பு ஐந்து கிராம் எடுத்து சேர்த்து அரைத்து தண்ணீரில் கொதிக்க வைத்து பசைபோல் வந்தவுடன் இளம் சூடாக காலின் மேற்பாக்கத்தில் பூசி வர கட்டி குணமாகும்